பாஸ்ல வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல வந்து கான்ட்ரவர்சி மேல் கான்ட்ரவர்சி வர மாதிரி தாங்க இருக்கு. ஒரு பக்கம் சண்டை பயிற்சி ரெண்டாவது ப்ரோமோ, மூணாவது ப்ரோமோல ஃபேட்மேன் விசஸ் ஆனந்தி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி உருவாக போகுது அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது. அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நான் பயந்துட்டே இருந்த மக்களே, எங்க வீக்லி டாஸ்க் இல்லாம போயிருவோமோ, எப்பவும் போல கழுவுறது யார் தொடக்கிறது யாருன்ற மாதிரி வீட்டு பண்ணி டாஸ்கே போயிரும் நினைச்சிட்டு இருந்த நிலமையில ஃபைனலா ஒரு டாஸ்க் இருக்குன்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வீக்லி டாஸ்க், டாஸ்கோட நேம் என்னன்னா போட்டா போட்டி, ஆண்களா பெண்களா அப்படின்றதான் நேம். நம்பிக்கைக்குரியவர் யார், ஸோ நம்பிக்கைக்குரியவர் ஆண்களா பெண்களா அப்படின்றதான் டேக்லைனு. இதுல வந்து ஆண்கள் ஒரு பக்கம் விவாதம் பண்ணணும், பெண்கள் ஒரு விவாதம் பண்ணணும். ஸோ எப்பவுமே பிக்பாஸை பொறுத்தவரை ஒரு விவாதம் மேடை அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கை முத நாளே வச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, வாயில் சண்டை போடு, பேசு பேசு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பேச விட்டு சம்பவம் செய்ய போகிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. இதில் ஃபஸ்ட்டு முத்துக்குமார் வரார். ஸோ முத்துக்குமார் வந்து என்ன பேசுகிறார்னா, ஓகே ஸோ ஆண்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தேடி பார்க்குற ஒரு நபர் யார், பெண்கள் தான். வீட்டில் வந்து அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன தான் இதுவானாலும் முதல்ல நம்ம போய் இது பார்க்குற யாருன்னா ஒரு பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் பேசுகிறாரு. ஸோ அவர் இந்த மாதிரி விஷயங்களில் பெண்களுக்கு சப்போர்ட்டாக நேற்று கூட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இதில் முத்துக்குமார் ஆண்கள் டீமாக இருந்தாலுமே நம்ம கொடுக்கப்பட்ட டாப்பிக்கை நியாயமாக டிபேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நியாயத்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக பெண்களுக்காகவே இந்த இடத்துல முத்துக்குமார் பேசுகிறார். நியாயமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டுக்கு போனோன்னு எல்லாம் எதிர்பார்த்து அது பண்ணுற விஷயம் தானே, அதில் மாற்றுக்கிறதுல. அடுத்து ஆனந்தி பேசுகிற ஒரு லைனு தான் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி உள்ளாகுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனந்தி, ஸோ இப்போ நான் இங்கிருந்து இந்த இடத்துலருந்து நான் இங்கே போனோம், அதுக்கு நான் சிரிச்சுட்டு தான் போகணும்னு நினச்சா நான் சிரிச்சுட்டு போவேன், ஆனால் அது உங்களை நம்பி நான் சிரிச்சேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு ரூமில் இருக்கும், இந்த ரூமை விட்டு வெளியே போனோன்னா நான் சிரிக்கணுன்ற ஒரு டிமாண்டு வருது. அந்த டிமாண்டுக்காக நான் சிரிச்சுட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினச்சா நான் சிரிச்சுட்டு வெளியே போகிறேன், ஆனால் உங்களை நம்பி சிரித்தேன் அப்படின்ற மாதிரி கிடையாதுன்றதை மீன் பண்ணுறாங்க. இப்போ ஐ மீன் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என் மேலே இருக்குது நம்பிக்கை, ஆனால் நீங்கள் வேறு மாதிரி வேணால் எடுத்துக்கலாம், ஸோ அதை நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே கிரியேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. பட் என்னென்னா நமக்கு ஒரு டிமாண்டு வச்சு அந்த டிமாண்டை பண்ணணுன்றதே ஏன் அவசியம் இருக்குது, பண்ணவே வேண்டாமே. ஸோ அப்படி ஒரு இது பண்ணால் அதை எதிர்த்து நில்லுங்க, எதுக்கு அது பண்ணணுன்றது நான் கேள்வி, என்னோட கேள்வி சிம்பிளுங்க. ஸோ அவங்க அப்படி சொல்கிறாங்களே, சிரிச்சிட்டு தான் போனோன்னா நான் சிரிக்க மாட்டேங்க, அப்படியே நான் போகிறேங்க, சிரிக்காமல் என்னால் போக முடியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் எக்ஸாம்பிள் எந்த ரீதியில், அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன கன்வே பண்ணுறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அந்த டிமாண்டையே நம்ம செய்யணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது, எனக்கு தோணுது. பட் அது ஏதோ ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ளே போக போகுதுன்றது மட்டும் தான் கிளியர் கட்டாக இருக்குது. முன்னுக்கு என்ன டாபிக்ஸ்லாம் பேசியிருக்காங்க, அதை கண்டினியூட்டியில் இவங்க எந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து எதுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும். அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குன்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ நம்ம ரெண்டு சைடுமே பார்க்காம ஒரு கருத்து தெரிவிச்சோன்னா மிகப்பெரிய தப்பு. அந்த டிமாண்ட் மட்டும் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது, இது சொன்னவன ஃபேட்மேன் என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு தவறை நியாயப்படுத்துவது நியாயமல்ல, நீங்கள் சொன்னது ஒரு தப்பு, அந்த தப்பை நீங்கள் நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ இங்கே இது வந்து நீங்கள் பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆண்கள் மேலே ஒரு மிகப்பெரிய பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஸோ நீங்கள் தப்பான இன்டென்ஷனில் பார்க்குறீங்க, தப்பான இன்டென்ஷனோடு இருக்கீங்க அப்படின்றது பிராண்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா, என்னன்னு தெரில. அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னு நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு யோசிக்க தோணுது இதுதான், என் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நான் சிரிச்சுட்டு போகிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு, அதனால் வந்து நீங்கள் நல்லவங்க கிடையாது அப்படின்றது தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, இதை வந்து நீங்கள் விவாதம் மேடையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா விவாதமே பண்ண முடியாது, அது நீண்டு கொண்டே தான் போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேட்மேன் அங்கே எல்லாருமே சைலண்ட் ஆகிருக்காங்க, ஃபேட்மேன் மட்டும்தான் பேசுகிறார். ஸோ இந்த டிபேட்டை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க, எனக்கு இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது. ஸோ ஆண்களை விட பெண்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா பேச்சாளர்கள், இந்த பேச்சாளர்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி ஒரு பயங்கரமான பேச்சாளர், நிறைய பட்டிமன்றத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துக்குமாரும் பயங்கரமான பேச்சாளர், அதுவும் பெண்கள் சைடில் தான் இருக்காங்க. ஆண்கள் சைடில் ரவீந்திரன் சார் தான் ஒரு பேச்சாளராக இருக்காரே தவிர மற்றவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமான பேச்சாளர்களாக எனக்கு தெரில. இந்த பட்டிமன்ற பேச்சாளர் இந்த மாதிரி கேட்டகரியில் சொல்கிறேன், அதில் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. அந்த கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது ஆண்களா பெண்களா அப்படின்னும் போது இந்த ப்ரோமோ வைஸ் ஆண்கள் வீக்காக இருக்காங்க, பெண்கள் ஒரு பெனிஃபிட்டாக இருக்காங்க. அந்த வீக்லி டாஸ்க் மூலிமா பெண்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போது, அதன் மூலிமா என்ன சம்பவங்கள்லாம் நடக்க போது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒன்று ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிகளை வச்சு செய்ய போகிறாங்க. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா, ஸோ பிக்பாஸ் சீசன் 7 எடுத்துங்க, மொதல் வாரம் என்ன கான்ட்ரவர்சி வந்துச்சு, படிப்பு.
ஸோ இங்கே படித்தவங்க மட்டும் இதுக்கு போனோமா, படிக்காதவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி ஞாபகம் வந்துச்சா விசித்ரா மற்றும் ஜோவிகா. இப்போ என்ன கான்ட்ரவர்சி வருது, இந்த ஒரு வெளியே இருக்க ஆண்களா பெண்களா அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்சி வருது. ஸோ இந்த கான்ட்ரவர்சி பேசு பொருள் ஆச்சுன்னா வெளியே என்ன நடக்கும், இது பூம் ஆகும் சோஷியல் மீடியாவில், பூம் ஆச்சுன்னா ஸோ அடுத்த ட்ரெண்டு இந்த இந்த ஒரு டாபிக் சோஷியல் மீடியா நியூஸ் வரையும் ட்ரெண்ட் ஆகிட்டு பிக்பாஸ்க்கான ரீச்சாக இருக்கும். இதுதான் பிக்பாஸோட பிளானாக இருக்குது அப்படின்றது எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் மாற்று கருத்துக்கள் எதாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மக்களே.